Hi everyone, இன்னைக்கு எக்ஸசைஸ் 8.1 ல 4th क्वेश्चन பார்க்க போறோம். The radius of a circular plate is measured 12.65 cm instead of 12.5. Find the absolute error, relative error and percentage error. ஒரு சர்க்குலர் பிளேட் வந்துட்டு நம்ம 12.5 சென்டிமீட்டர் தான் ஒரிஜினல், ஆனால் 12.65 அளந்துட்டாங்க. அப்போ நடக்கிற எரர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா எழுதிக்குவோம். எல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் அட் எக்ஸ் நாட். இந்த ஃபார்முலா வந்து அட் எக்ஸ் நாட்டில் சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் அ சர்க்குலர் பிளேட், இங்கே கொஸ்டினில் ஒரு விஷயம் இருந்துச்சு, அதாவது சேஞ்ச் இன் ஏரியா, அதை வந்து நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ண எழுதாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் நம்ம ஏரியா ஃபார்முலா வச்சு தான் இந்த ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணணும் சரியா. அப்போ ஏரியா ஆஃப் வந்து ஏ ஆஃப் ஆர் என்னது பை ஆர் ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சு நம்ம லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவை மாற்றி எழுதிக்கலாம். அதாவது ஏ ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஆர் நாட் பிளஸ் ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் நாட். ஓகேவா, இப்படி லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவை மாற்றி எழுதிக்கலாம். இப்போ ஏ ஆஃப் ஆர் நம்மளுக்கு தெரியும், ஏ ஆஃப் ஆர் நாட் என்னது பை ஆர் நாட் ஸ்கொயர். அடுத்து நம்ம ஏ டேஷ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கணும், ஆர் ஸ்கொயர் இருக்கு, டூ ஃப்ரண்ட்ல வந்துடும், ஸோ டூ பை ஆர். இப்போ ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் என்னது டூ பை ஆர்ல ஆருக்கு பதிலாக ஆர் நாட் போட போகிறோம், டூ பை ஆர் நாட். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ தூக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், எல் ஆஃப் எக்ஸ் அதாவது லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் இன் ஏரியா வந்து என்ன, அதை வச்சு தான் நம்ம எரர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம இங்கே எல் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக ஏ ஆஃப் ஆர் போட்டிருக்கோம், அதாவது ஏரியா வித் நியூ ரேடியஸ் ஓகேவா. அப்போ இந்த ஏ ஆஃப் ஆர் நாட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஏரியா வித் நியூ ரேடியஸ் மைனஸ் ஏரியா வித் ஓல்ட் ரேடியஸ், அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, டிஃப்ரென்ஸ் இன் ஏரியா கிடைச்சிருமா. ஸோ ஏ ஆஃப் ஆர் மைனஸ் ஏ ஆஃப் ஆர் நாட் ஈக்குவல் டு ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் இன்டு ஆர் மைனஸ் ஆர் நாட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, எது ஆர் எது ஆர் நாட்னு கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, எப்பயுமே நியூ அதுதான் வந்துட்டு ஆர், ஓல்டு வந்து ஆர் நாட், ஏன்னா ஆர் நாட்டில் ஓ இருக்குல்ல அப்படி வச்சுக்கோங்க. நியூ வந்து என்னது 12.65 cm, அதான் கடைசியாக கண்டுபிடிச்சாங்க. ஒரிஜினல் என்னது ஆர் நாட் 12.5 cm. இந்த ரெண்டு வேல்யூ தூக்கி நம்ம இங்கே இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் என்னது 12.5 இன்டு ஆர் மைனஸ் ஆர் நாட், அதாவது 12.65 மைனஸ் 12.5. ஏ டேஷ் ஆஃப் 12.5 என்னது, ஏ டேஷ் வந்து 2π ஆர் நாட் இல்லையா, இப்போ 2π இன்ட்டு ஆர் நாட்டுக்கு பதிலாக 12.5 இன்ட்டு 12.65 மைனஸ் 12.5 வந்து 0.15. இப்போ 2 இன்ட்டு 0.15 பண்ணால் நம்மளுக்கு 0.3 கிடைக்கும் இல்லையா, ஸோ 0.35 இன்ட்டு 12.5 கிடைக்கும். திருப்பி நம்ம 125 × 3 போட்டு 3 புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு 3.755 கிடைக்குது. இதான் வந்து டிஃப்ரென்ஸ் இன் ஏரியா. ஸோ சேஞ்ச் இன் ஏரியா என்னது நம்மளுக்கு 3.75 π cm². யூனிட் முக்கியம் சரியா. இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது வந்து நம்ம லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா வச்சு தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டு ஏரியாவை கண்டுபிடிச்சி அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அப்சல்யூட் வேல்யூ கிடைச்சோம் இல்லையா. ஸோ பை ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் பை ஆர் நாட் ஸ்கொயர்ட். இதில் பையை வெளில காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் நாட் ஸ்கொயர்ட். ஆர் என்னது நியூ ரேடியஸ் 12.65 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் நாட் வந்து ஓல்ட் ரேடியஸ் 12.5 ஸ்கொயர். அப்போ பை இன்ட்டு 12.65 ஹோல் ஸ்கொயர் என்னது 160.0225 மைனஸ் 12.5 ஹோல் ஸ்கொயர் என்னது 156.25. இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, பை இன்ட்டு 3.7725 π cm² கிடைக்குது. இப்போ நம்ம கிடைச்சிருக்கிறது என்னது, அப்சல்யூட் வேல்யூ இல்லைனா ஆக்சுவல் வேல்யூ எப்படினாலும் வச்சுக்கலாம் சரியா. இப்போ இது ரெண்டையும் இந்த ரெண்டு வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு எரராக கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்னது, அப்சல்யூட் எரர் அப்படின்றது ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ அவ்வளோதான் சரியா. ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ, அதாவது 3.7725 π மைனஸ் 3.75 π அவ்வளோதான், 3.77
2.25π minus 3.75π. Okay, va? Other value is 0.0225π. 0.0225π. This is absolute error. ஒரு எரர்ல இருந்து அப்படி இன்னொரு எரர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பாக்குறீங்களா இப்ப அப்சல்யூட் எரர்னா என்னது ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்ஸிமேட் வேல்யூ இந்த அப்சல்யூட் எரரை டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ பண்ணா அதான் வந்து ரிலேட்டிவ் எரர் ஓகேவா அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சி அது அப்படியே வந்து டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரிலேட்டிவ் எரர் கிடைச்சிரும் அந்த ரிலேட்டிவ் எரரை அப்படியே இன்டூ 100 பண்ணீங்கன்னா பெர்சன்டேஜ் எரர் கிடைச்சிரும் புரியுதா இப்ப ஆக்சுவல் வேல்யூ என்னது 3.7725 கிடைச்சிச்சு நமக்கு அப்சல்யூட் எரர் வந்துட்டு என்ன கிடைச்சிச்சு 0.0225 கிடைச்சிச்சு ரிலேட்டிவ் எரர் என்னன்னு சொன்னேன் ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்ஸிமேட் வேல்யூ டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ அதாவது அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ ஓகேவா சோ 3.7725 மைனஸ் 3.75π டிவைடட் பை 3.77255 இங்க மேலையும் கீழையும் பையை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம் சரியா சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்குது அதாவது அப்சல்யூட் எரர் என்ன கிடைச்சிச்சு 0.02255 பை 3.77255 பை பை கேன்சல் ஆயிருமா இப்போ நம்ம மேலே 4 டெசிமல் கீழே 4 டெசிமல் இருக்கு அப்ப இன்டூ 10000 பை 10000 பண்ணனும் அப்பதான் உங்களுக்கு 225 பை 37725 கிடைக்கும் ஓகே 225 பை 37725 இது நம்ம லாங் டிவிஷன் மாதிரி பண்ணிரலாம் என்ன கிடைக்கும் 0.006 இது வந்து என்னது ரிலேட்டிவ் எரர் இது வந்து என்னது ரிலேட்டிவ் எரர் இதே ரிலேட்டிவ் எரர்ல நம்ம இன்டூ 100 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும் பெர்சன்டேஜ் எரர் கிடைச்சிரும் கரெக்ட்டா So relative error வந்து 0.006. Next percentage error is equal to relative error into 100. Okay வா? அதாவது actual value minus approximate value by actual value into 100. So 0.006 into 100. அப்ப என்ன வருது? 0.6%. 100 multiply பண்ணா 2 point right side தள்ளிரும். So 0.6%. ஓகேவா இது வந்து பெர்சன்டேஜ் எரர் ஸோ மூணு எரரும் ஒன்றுக்குள்ள ஒன்று இன்டர் கனெக்டட் சரியா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய்